இன்டர்நெட் இணையர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்களுக்கும் பிஆர்ஓ சங்க நிர்வாகிகளுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 1982 அன்பரசின் காதல், இது மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமராமேனுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும், ஏன்னா மிக அற்புதமாக கேமராமேன் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு, அது என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. இசை அரசி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிந்தாமணி அவர்கள் மிக அற்புதமாக இசை அமைச்சிருக்காங்க. உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் மலையாளத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. வந்தாலை வாழ வைக்கும் தமிழகம், இது வந்தவங்க அத்தனை பேரும் வாழ வைக்கிற தமிழகம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களை மிதிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம். இருந்தாலும் தமிழும் மலையாளமும் நாங்கள் தாயினா நீங்கள் பொண்ணு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் அம்மாங்கிறோம், நீங்கள் அம்மையங்கிறீங்க. நாங்கள் தண்ணிங்கிறோம், நீங்கள் வெள்ளங்கிறீங்க. என்ன கேட்டால் அதை கேட்டால் நீங்கள் தான் கரெக்டான தமிழ் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் நாங்கள் உங்களை எப்போவும் நாங்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் நாங்கள் வேறையாக பிரித்து பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா என்டிஆர் அவர்கள் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவார், என் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் எனது சகோதர மொழி தமிழ் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி என் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் என் சகோதர மொழி மலையாளம், அதில் எந்த விதம் மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து அப்போவுமே பிரேம் நசீர், பாலன் கே நாயர், ரித்திஸ் அவங்களுக்கு நான் பர்மனன்ட் டூப்பு. நான் சொல்கிறது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த காலத்தில் அவங்களுக்கு நான் பர்மனண்டாக டூப் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 300 படம் மலையாளத்துலேயும் சன் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பி சந்திரகுமார் படம், இப்போ கூட தென்காசி பட்டணம், இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1672 படம் பண்ணியிருக்கேன், ஃபைட் மாஸ்டர் வேர்ல்டு ரெக்கார்டு. இப்போ நான் ரெக்கார்டு கொடுத்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு வேளை உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை தெரியாமல் கூட இருக்கலாம், கேரளாவிலேருந்து வந்தனால எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அதனால் சொன்னேன். இப்போ அவர் அறிமுகப்படுத்தும் போது இளையராஜா அறிமுகப்படுத்தினா சொன்னாங்க, என்ன அறிமுகப்படுத்தினா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க வீட்டில் இருந்தால் நான் சினிமாவுக்கு முதல் காலடி எடுத்து வச்சேன். அவருக்கும் அந்த மேடையில் நான் வந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஒருத்தர் கூட சொன்னார், எம்ஜிஆர் கூட எப்படி இருந்தேன்னு சொல்லும்போது சொன்னார், இவரே சின்னப்போ 30 வயசு தான் இருக்கும், இவர் எம்ஜிஆரை பார்த்தாரா அப்படின்னாரு. எனக்கு 70 வயசு, இன்னும் ஒரு மாதம் கழித்தா 71. ஆமாம், ஒரு படத்தில் ஹீரோவும் பண்ணுறேன், அதான் சொல்கிறாங்க வந்து. படத்தில் ஜாகுவாருங்கிற படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஏன்னா இப்போமே நான் காலை இங்கே தூக்கி அடிப்பேன், எனக்கு வந்து அவ்வளோ பயிற்சியில் இருக்கிறேன். அதனால் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கான அத்தனை தகுதி இருக்கேன் எனக்கு. ஏன்னா உலகத்தில் 71 வயசில் ஹீரோவாக நடிக்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ரஜினி சார் நடிக்கிறாரு, ஆரம்பத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, முதல் அறிமுக ஹீரோ 71 வயசில். உலகத்தில் ரெக்கார்டு நானாக தான் இருக்கும், நிச்சயமாக அதை பண்ணுவேன், சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோஸ் 3 பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க, வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் அவரை வந்து நயன்தாரான்னு சொன்னாங்க, இவங்க பார்த்தா தமன்னா மாதிரி இருக்காங்க. உண்மைதானே? ஆ, அதனால் அவங்களாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் டைரக்டர் ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து அடிக்கடி சங்கத்துக்கு வருவார், எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுவார். நான் எங்கே இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் ஃபோன் மூலியமாக எல்லாம் சரி பண்ணியிருக்கேன். அவருக்கு உண்மையிலே தைரியமாக இந்த படத்தை மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. சொன்னீங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. வானமும் பூமியும் கடலும் அத்தனையும் தமிழ் தமிழ்னு தான் உச்சரிக்கும். அந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வாழ வைப்போம், கவலையப்படாதீங்க. எப்பவும் உங்கள் எங்களோட அன்பு உங்களுக்கு உண்டு, உங்கள் ஆதரவு எங்கள் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அதுமாதிரி தயாரிப்பாளர் ரொம்ப வெக்கப்படுவார்னு நினைக்கிறேன். அதான் ப்ரொடியூசர் ரொம்ப கூச்சம். ஆ, அவர் சொல்கிறாரு தலை ரொம்ப சைனிங்காக இருந்தால் வைக்கப்படுவாங்கங்கிற விற்க வச்சுக்க வேண்டியதானே. என்னண்ணா? ஆமாம், அண்ணன் வைக்கப்படுறாராம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சௌந்தர் சார், அவர் ரொம்ப வைக்கப்படுறாராமே. அது மாதிரி சௌந்தர் சார் வந்து இப்போ கூட இங்கே வந்து சொன்னார், இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் அத்தனை முயற்சியும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் மூவி டு மொபைல்னு ஒன்று பண்ணியிருக்கோம், அது வந்து என்னென்னா செல்ஃபோனில் படம் பார்க்குறது, இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோனில் தான் படம் பார்க்குறாங்க, அதனால் அந்த முயற்சி நாங்கள் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். ஒரு சின்ன படத்துக்கு 40 லட்சரூபா நாங்கள் கொடுத்தோம். என்னென்ன முரளிண்ணே, 40 லட்சரூபா கொடுத்தோம் சின்ன படத்துக்கு.
இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு 2 கோடி 3 கோடி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கோ நாளைக்கோ கிடையாது. இது இப்போ பொங்கலுக்கு 2 படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது வெற்றியை பொறுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் மூவி டு மொபைலில் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் தயாரிப்பாளர்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறது முழு மனசாக நாங்களும் சரி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் சரி முழு மூச்சாக இறங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஏதோ தலைவராக வந்தோம், சும்மா உட்காந்துட்டு போனவங்க இல்லாமல் நாளைய சரித்திரம் இன்னொரு 400 வருஷம் கழிச்சு 500 வருஷம் கழிச்சாலும் சரி இவங்க வந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் முன்னோடியாக இருக்கிறது சவுந்தர் சார், அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதே மாதிரி கர்ணா, கர்ணன் அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் ஒரு நல்ல மனசு உள்ளவர், ரொம்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். பெருசா அவர் சின்னவர் தானே? அப்படியா? டக்குனு பெருசுனாங்கண்ணே, அது சின்னவர் தானே பார்த்தேன். அதனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து எல்லா தொழிலும் பண்ணி அரசியல் எல்லாத்துலேயும் வந்துட்டு இன்றைக்கி சினிமா துறைக்கு வந்திருக்காரு. நீங்கள் வந்தது எங்களுக்கு வரவேற்பு, வரவேற்கிறோம் உங்களை. ஏன்னா நீங்கள் மாதிரி வந்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகம் இன்னும் ஒரு படி மேலே போகும். நிச்சயமாக உங்கள் ஆதரவு தேவை. நீங்கள் வந்தவொடனே சொன்னீங்க, இந்த மேடையிலே சொன்னீங்க, உங்கள் படத்தை நான் பிஸ்னஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் அவருக்கு உண்மையிலே ஓங்கி ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனசு இந்த இடத்துல இருக்குது. இந்த 1982 அன்பரசின் காதல் படத்துக்காக அந்த நல்ல மனிதர்கள் மேடையில் இருக்காங்க. அந்த நல்ல மனிதர்களோட அந்த சுவாசம் தான் உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும். நிச்சயமாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், வெற்றி பெற்றே தீரும்ங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறத கூறிக்கொண்டு. ஓகே, யாரோ தூங்குறாங்களா பின்னாடி? சொர்க்க தூங்குறாராம். சொர்க்க தூங்க முடியாது சகோதரன், சொர்க்க தூங்க மாட்டார். அவர் வந்து தமிழை பற்றி பேசினார்னா வானம் கூட அழுதுரும் அந்த அளவுக்கு. அதான் ஆனந்தமலை அழுதுறோன்னா ஆனந்தமலை அந்த மாதிரி பேசுவார். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி எந்த மலையாளத்தை பற்றி நல்லா பேசினார் அண்ணன். அந்த அவங்க அந்த அங்கே உட்காந்துருந்தார். இல்லை இல்லை, நான் அந்த பாப்பாட்ட போய் உட்காந்துருந்தேன், நயன்தார மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டார். நாங்களே எவ்வளோ சொன்னோம், அவங்க பையன் ஏத்தாப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். அவன்கிட்ட போகும்போது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அவங்க ஒய்ப்பு எங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அதான் அவன் பையன், அது பொண்ணு எனக்கு தெரியாதானே? பொண்ணு தானே நீங்கள் தெரியும், அது எனக்கே தெரியுமே. அதனால தான் நீங்கள் வந்து வந்தீங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் இந்த படம் மிக அற்புதமான ஒரு டைரக்டரு, மிக அற்புதமான நடிகர்கள் நடிகைகள், இசை மியூசிக்கு, அத்தனை கேமராமேன். குறிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு சீடாக ஸ்டார்ட் பார்க்கும்போது எனக்கு கேமராமேன் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. நீங்கள் நல்லா வருவீங்க சார், பெருசாக வருவீங்க. தமிழ் படம்லாம் நிறையா பண்ணுங்க, கம்மியாக காசு வாங்கிங்க. ஏன்னா இது சின்ன படம் தான் நிறையா எடுக்கிறோம் நாங்கள். பெரிய படம் ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், அது கொஞ்சம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன படம் தான். ஒரு வருஷத்தில் 200 படத்தில் 170 படம் சின்ன படம் தான் எடுப்போம். அதனால் அதுக்கெலாம் கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாரின் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, நீங்கள் நிச்சயமாக வரணும் சார். வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ரெண்டு இந்த ஹீரோயினோட ரெண்டு பேர் ரெண்டு அம்மா வாங்க வாங்க மேடைக்கு. யார்? ஆ, சந்திரோட அப்பா, அப்புறம் இன்னொருத்தரோட அப்பா வந்திருக்காரு. நீங்கள் உங்கள் அப்பா? அப்பா அம்மா கூப்பிடுங்க மேடையில், அவங்களுக்கு ஒரு சால்வை போட்டிடலாம் எல்லோரும். இது யார், உங்கள் தங்கச்சா? உங்கள் அம்மாவா? சரி வாங்க வாங்க மேடைக்கும். வாங்க அண்ணே, மறலிண்ணே சால்வு போட்டுருங்க எல்லாரும் வாங்க. இவங்களும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ஆ சூப்பர்,
ஹீரோ அம்மா அம்மா ரெண்டு பேர் மேல ரெண்டு பேர் மேல ரெண்டு பேர் மேல ஏன் கூச்ச போ அம்மா அப்பா ரெண்டு ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே ரொம்ப ஒரு மகிழ்வு கலந்த நிகழ்ச்சி ஆயிடுச்சு இது சந்தோஷமா எல்லாருக்கும் ஹாப்பியா ஹாப்பி ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி படைய நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி போடணும் நினைக்கிறாரு போடுங்க போடுங்க போடுங்கண்ணே போடுங்கண்ணே ஆசைப்பட்டீங்க போடுங்கண்ணே ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி படமும் நல்லபடியாக வெற்றி பெற்று தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாம் இதில் நடித்த அத்தனை நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன் அத்தனை பேரும் மன மகிழ்வோடு சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை வேண்டுறேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இப்போ வந்து எல்லாத்துலேயுமே போலி வந்திருக்காங்க அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் அந்த மாதிரி சும்மா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பணத்தை கட்டிட்டு அவங்க படம் எடுக்கிறேன் பின்னாடி போர்டு போட்டுக்கிட்டு அவங்க வந்து படமே கடைசி வரைக்கும் 50 வருஷம் 60 வருஷம்லாம் எடுக்காமல் அதை வச்சு சாப்பிட்டு அலையிறாங்க இதுக்கு நாங்கள்லாம் முழு முயற்சியாக 3 வருஷத்துக்குள்ளே படம் எடுக்கணும் இல்லைனா அவங்க படம் எடுக்கலைன்னா அவங்க மெம்பரே கிடையாதுங்கிற மாதிரி அதேமாதிரி கவுன்சிலில் அது சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்க இல்லையா ரெண்டு படம் எடுத்தால் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு 3 வருஷம் படம் எடுக்கலன்னா அந்த மெம்பரே காலி ஆகுது இல்லையா அது மாதிரி நாங்களும் எங்கள் சங்கத்தில் முடிவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆட்களை தயாரிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேரை இந்த வாரம் மட்டும் 10 பஞ்சாயத்து தயாரிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள கோடிக்கணக்கான கொள்ளையடிச்சிருக்காங்க பத்திரிகையாளர் இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து தயாரிப்பாளர்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்திலையோ கில்டிலையோ இல்லை சாம்பர்லேயோ கேட்டு உண்மையான தயாரிப்பாளர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சி பண்ணோன்னு இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடந்து விடைபெறும் உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் உலகம் இருக்கு வரை உயிரோடு இருக்கும் உலகம் அழிந்தாலும் பேசும் ஒரே மொழி என் தாய்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெல்லே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த்